வணக்கம். நீங்கள் எல்லோரும் இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து சக்சீடும் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது உங்களுடைய கோச்சிங் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னு இப்போ சொன்னீங்கன்னா, இதை ஒரு இதை பார்க்குறவங்களுக்கு இதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்களோட பேர், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஒன் பை ஒன் சொல்லுங்கள். டாக்டர் செந்தில் முருகன். கேக்குதா? எஃப்எம்ஜிக்கு எஃப்எம்ஜி கோச்சிங் தான் லிம்ரா செலக்ட் பண்ணி, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கே படிச்சிங்க? ரஷ்யாவில் படித்தேன். ரஷ்யாவில் பண்ணீங்க, இப்போ இந்த கோச்சிங்க்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. எந்த ஒரு ஐடியா எக்ஸாம் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்காக தான் கோச்சிங் ரெஃபர் பண்ணும்போது. ஓகே. ஆப்வியஸாக யார் ரெஃபர் பண்ணாங்க? இல்லை, நார்மலாகவே நாங்கள் இந்தமாரி கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீச் பண்ணும்போதே இதுதான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தாங்க எல்லா ஃபேக்கல்ட்டிலேருந்து. ஃபுல்லாகவே எல்லா அசோசியேஷனுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக தான் பண்ணாங்க. ஸோ நல்லா கைட் பண்ணி அதுக்கேற்ற நோட்ஸ் எல்லாமே எல்லா டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ரொம்ப டிஃபிகல்ட் அந்த பார்த்து வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. 50% தான் எங்கள்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கே மருத்துவம் படிச்சிங்க? லைம் எப்படி ஜாயின் பண்ணீங்க? என்னோடய நேம் டாக்டர் அர்ஷத். சென்னையில் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன். ரிவ்யூஸ் பார்த்தேன், ஹையஸ்ட் நல்ல ரிவ்யூஸ் லைம் இன்ஸ்டியூட்டுக்கு இருந்தது. வந்தேன் ஃபஸ்ட் டைம், தனியாக செல்ஃப் ஸ்டடி படிச்சிருந்தேன். இப்போது ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனால் 140 ஃபெயில் ஆனேன். ஓகே. அகைன் நல்ல கைடன்ஸ்க்காக இங்கே ஒரு கோச்சிங் சென்டர் கண்டிப்பாக தேவை. இது நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்டாக வந்திருக்கீங்களா லைமில்? ஓகே. ஃபார்மகாலஜி பரத்குமார் சார் நல்லா கைட் பண்ணார். தென் முகமது கனி சார் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட், ரியலி ஐ தேங்க் சார். தென் தேவி மேம். தென் நிறைய எவ்ரி சப்ஜெக்ட் முடிஞ்சவனே கிளாஸ் ரிவ்யூஸ் கேட்பாங்க, எனக்கு புரிஞ்சதா இந்த டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்க, நல்லா கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். ரியலி ஃபீல் ஹாப்பி எக்ஸாம் பாஸ் பண்ணது. ரியலி ஐ தேங்க் டு லிம்ரா. தேங்க்யூ. நெக்ஸ்ட், உங்கள் பேர், நீங்கள் எங்கே படிச்சிங்க? என் பேர் ஷேக் அர்ஹம் அலி. நான் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸில் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் படித்தேன். தாவோவில் படித்தேன். ஓகே. ஓகே. லைம் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்னு ஃபீல் பண்ணுறீங்க ஃபார் கிளியரிங் திஸ் எக்ஸாம்? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு மேடும் பள்ளங்கிற மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் ரோட் மாதிரி கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சில வாட்டி ஈஸியாக ஃபீல் ஆகும், ஒரு சில வாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகணும், ரொம்ப அண்டர் ஆகும் ஃபீல் ஆகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. 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 நெக்ஸ்ட், உங்கள் பேர் சார்? என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் வந்து ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படித்தேன், கசான் ஃபெட்ரல் யூனிவர்சிட்டியில். 2022 தான் கிராஜுவேட் ஆனேன். ஆன உடனேவே இங்கே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னோடனே எப்படி படிக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தப்போ, சீனியர் ஒருத்தங்க தான் வந்து லிம்ராக் போங்க, அங்கே வந்து கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. சேர்ந்த டைம் வந்து லேட் தான், அரௌண்ட் ஆகஸ்ட் மந்த் கிட்ட தான் சேர்ந்தது. எக்ஸாமே டிசம்பரில் வந்துடும். அண்ட் 1 month போஸ்ட்போன் ஆனது ஒரு பெரிய லக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து கோச்சிங் என்ன, எவ்வளோ லேட்டாக சேர்ந்தாலும் அவங்க கோச்சிங் கொடுக்கறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எனி டைம் எப்போ டவுட் கேட்டாலும் வந்து மெசேஜ் பண்ணி, பர்சனலாக கேட்டாலும் சரி, கிளாஸ் டைமில் கேட்டாலும் சரி, அவங்க கொடுக்குற அட்வைசஸ் அதெல்லாமே ஃபாலோ பண்ணுறதே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நாள். ஸோ ஒரு பட்டிங் டாக்டராக இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.